மனித குலத்தினுடைய மகிழ்ச்சி மன நிறைவு ரெண்டும் ஏற்படணும்னா அன்பு வேணுமா அறம் செய்யணுமான்னு கேக்குறாங்க. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார், அதுல இதுக்கு விடை சொல்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நம்ம வாழ்க்கையில ஒரு பண்பு முக்கியமா வேணும். என்ன அந்த பண்பு? அன்பு. அது இருந்தால் ஒரு பயனை அடையலாம். என்ன பயன்? அறம் செய்யலாம். இதானே இந்த குறள். பண்பும் பயனும் எது? அன்பும் அறனும். அன்பையும் அறத்தை, அன்பு இருந்தால் அதுதான் இல்வாழ்க்கைக்கு தேவையான பண்பு. அது இருந்தால் எந்த பயனை அடையலாம்? அறம் செய்யலாம். அப்ப அறம் செய்யறதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பு இல்லாதவனால அறம் செய்ய முடியாது. சில பேர் அன்பு இல்லாமலே அறம் செய்வான். எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான், ஏதாவது பிள்ளைங்க அழுகிறத பார்த்தானா அவனுக்கு தாங்காது சார், உடனே ஓடி போய் ஒரு ஜாங்கிரி வாங்கிட்டு வந்து இந்த புள்ள கையில கொடுப்பான். அறம் தானே சார் இது? அறம் தானே? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த புள்ள கழுத்துல இருந்த சங்கிலி காணா போயிருக்கும். இப்ப அது அறம் தான். இப்ப கொடுத்தது அறம் தான். சங்கிலி போட்ட மாது கேக்குறார், உங்க ஊர் ஒருத்தர் இது பண்றேன்னு சொல்றீங்களே, அவருக்கு பேர் சண்முக வடிவேலான்னு கேக்குறார். ஏன் அதுக்கு மாதுன்னு இருக்கு பிரதர்? மாது. ஆனா அந்த அணியில நீங்க சொன்னீங்களே ரெண்டு பேர் தான் பெண்கள் இருக்காங்கன்னு, அது தப்பு. மூணு பேருமே பெண்கள் தான். ரெண்டு பேர் பெண்கள், ஒருத்தர் மாது. மாதுன்னா என்ன? அதுவும் பொம்பளை தான். அதுலயும் அவர் என்ன? இரா மாது. ராத்திரி பட்டிமன்றத்தில் மட்டும் அவர் மாதா இருப்பார். அறம் வேணும்னு உண்மை, அறம் தான் செய்யணும். எப்படி இருந்தா செய்யலாம்? அன்பு இருந்தாதான் உண்மையாக அறம் செய்ய முடியும். தெளிவான அறத்தை செய்ய முடியும். சார், ஒருத்தன் இங்க இருந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்க ஊர்ல நடந்ததுங்க இது. இந்த பகீரதன் தவம் பண்ணான், அவன் தவம் பண்ணான், இவன் தவம் பண்ணான்னு கேட்டுட்டு அவனும் தவம் பண்றான். ஒத்த காலிலே நின்னான் சார். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு 1000 வருஷம் அந்த மாரி தவம் பண்ணோம்னா சிவபெருமான் வருவாரு அப்படின்ட்டு ஆரம்பிச்சான். அது என்னன்னா, சிவபெருமானுக்கு அந்த பக்கமா போனாரு. அவருக்கு என்னடா என்னமோ நிக்கிறானே கேட்டுருவோம்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டார். அவன் அதை எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரம் சிவபெருமான் வருவார்னு அவன் நினைக்கல. அவர் வந்து, தம்பி என்னப்பா தவம் பண்றிய, என்ன வேணும்னு கேட்டார். அவன் இன்னும் என்ன வேணுங்கிறதே முடிவு பண்ணல. சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருவான், என்ன கொள்கைன்னா இன்னமும் தான் முடிவு பண்ணணும்பா. ஏன் என்ன அது? கொள்கை இல்லாம எப்படி ஆரம்பிச்சீங்க? என்ன இல்ல, அது போற போக்க பார்த்து அப்படியே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். அது மாதிரி இவன் ஒத்த காலில் நிக்கிறான். சிவபெருமான் வந்து என்ன வேணும்னு கேக்குறாரு, என்ன வேணும்னு சொல்ல தெரியல. என்னப்பா நீ பாட்டுக்கு நிக்கிறியா, என்ன விஷயம் என்ன? இன்னும் நான் முடிவு பண்ணலீங்களே, நீங்க ஏன் இவ்வளவு அவசரமா வந்தீங்க அப்படின்னா. இல்லப்பா நீ ஒத்த காலில் நிக்கிறிய, கஷ்டமா இருக்கு. இல்ல, பகீரதன்லாம் 1000 வருஷம் இருந்தான், 2000 வருஷம் இருந்தான்னு எல்லாத்திலையும் எழுதியிருக்கேன். அது எழுதியிருக்கு. இப்போலாம் நிற்க மாட்டீங்கப்பா, இடையிலேயே விட்டுட்டீங்கன்னா எனக்கு தானே கஷ்டம். அதான் நான் அப்படியே போகிற போது உன்னை பார்த்தேன், வந்துட்டேன். அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளுண்ணே. ஒன்றும் தெரியலைங்களே, இன்னும் முடிவு பண்ணலேன்ட்டான். சிவபெருமான் பார்த்தாரு, இதுக்காக வேண்டி இன்னொரு தடவை வர முடியாதுப்பா, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். 3 தேங்காய் இருக்கு, இதை வச்சுக்கோ. உனக்கு எப்போ என்ன வேணுமோ ஒரு தேங்காயை உருட்டு, நீ கேட்கறது கிடைக்கும். இந்த மாதிரி 3 தடவை உருட்டி உனக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க, பொறுமல நான் போகலாமான்னார். ரொம்ப நல்லதாக போச்சு, நீங்கள் போங்கன்ட்டான்.
வீட்டுக்கு வந்தான். வந்தவர் சிவபெருமான் தானா? இது இவ்வளவு சீக்கிரம் வந்தாரு. ஒரு காலம் அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யாரும் வந்திருப்பானுங்களோ? உடனே கிடைச்சா அந்த மாதிரி சந்தேகம்லாம் வரும் இல்லையா? வந்துடுச்சு. அவர் கொடுத்த தேங்காவுக்கு சக்தி இருக்கா இல்லை வெறும் தேங்காயா? சரி ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன டெஸ்ட்டு பண்ணலான்னு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தான். இன்னமும் முடிவு வரல என்ன செய்யலான்னு. பார்த்தான் கண்ணாடியில் மூக்கு அவனுக்கு ரொம்ப சப்ப என்ன மாதிரி. அதோட பார்த்தான் இதை கொஞ்சம் நீட்டமாக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தேங்காயை உருட்டி இந்த மூக்கை கொஞ்சம் நல்லா நீட்டமாக ஆக்கு அப்படின்னா அது என்ன ஆகிட்டு நீட்டமாக போட்டு எய்த்த செவுத்தில் போய் இடிக்கிற வரைக்கும் பிடிச்சி. ஐயையோ இதை எடுத்துக்கிட்டு எப்படா பஸ்ஸில் எல்லாம் போகிறது? அவன் மூக்கை எடு மூக்கை எடும்பானே அப்படின்னு விட்டு இது என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு தேங்காயை எடுத்து உருட்டி இதை நல்லா குறைச்சிருவேன்னு அது உள்ளே போட்டு மூக்கு இருந்த இடத்துல ஓட்டை தான் இருக்குது. இப்போ பார்த்தான் ஐயையோ இது என்னடா இது பெரிய சங்கடமாக போச்சே, இப்போ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு சரின்னு மூணாவது தேங்காயை உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையின்னா முந்தி இருந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த பாருங்க, ஒரு மனித குலத்தின் மீது அன்பு இருந்தால் அவன் என்ன செஞ்சிருப்பான்? இவ்வளவு பெரிய அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கேன்னு இங்கே யார் யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கால் கை இல்லாதவங்களுக்கெல்லாம் வரவை ஒரு தேங்காய் சொல்லணும்லங்க. அந்த அன்பு இருந்திருந்தால் அவன் அந்த அறத்தை செய்திருப்பான். இல்லாததுனால என்ன பண்ணான்? சொந்த நலனை தேடினான். மூக்கு போன இருந்த மூக்கு இருந்தபடி இருக்கிறதுக்கே மூணு தேங்காவும் சரியா போச்சு. இப்போ எப்படி இருக்கான்? இருந்தபடி இருக்கான். நீங்க அன்பு இருந்தால் நம்ம வீட்டிலையே பார்க்குறோம் இல்லைங்க. இப்போ மனைவி இருக்காங்க நல்லவங்க தானே, என்ன கெட்டவங்களா? அவங்க அவங்களோட இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்குறோம், நல்லவங்க தான், அன்பு உள்ளவங்க தான், அறம் செய்யாமலாக இருக்கிறாங்க, செய்கிறாங்க. என்ன பண்ணுறான்? இந்த பழைய சோத்தை எடுத்து போடுறாங்க. அது மூணு நாலு நாள் ஆனது, அவங்களாலே திங்க முடியாமல் தான் அதை எடுத்து போடுறாங்க. இது ஒரு அறம் தான், வர்றவனுக்கு எடுத்து போடுறாங்க. அவனும் ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கி பார்த்தான், என்னம்மா கொண்டாடுறீங்க என்ன மூணாவது நாள்? அந்த சோறு தான் நீயே வச்சுக்க, உங்கள் வீட்டு ஐயாவுக்கு வேணா போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்டான். சார் நான் போகிற இடத்துல இட்லி இட்லி கிடைச்சா கொண்டாந்து தரவான்னு கேட்டான். இதை விட அவமான. அதாவது அன்பு மட்டும் இல்லைன்னு வச்சுங்க எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என் பேத்தி இருக்கா, அவகிட்ட நான் அன்பாக இருக்கேன். அன்பாக இருக்கிறதுனால வேறு எதுவுமே மனசுக்கு தெரியாது. வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கால்பட்டா குத்தம். யார் வேண்டாத பொண்டாட்டி கால்பட்டா, வேண்டிய பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் இல்லை. இதே மாதிரி தினம் கால்பட்டா நல்லதும்மா. ஏன் வேண்டிய பொண்டாட்டி? அன்பு இருந்தால் குற்றம் தெரியாது, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை சொன்னாங்க இல்லையா. இப்போ என் பேத்தி இருக்கிறா, அவ மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன். அவ என்ன பண்றா தெரியுமா? இது ஒரு என்னோட எதிரி கூட ஏச முடியாத அளவுக்கு ஏசுறா சார். என் எதிரி கூட அதை சொல்ல மாட்டான், அவ சொல்றா, நான் சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்பு இருக்கு. அவ பேனாவுக்கு இங்கு போட்டு கொடுங்கன்னு கேட்டான். இது ஒரு பெரிய வேலையா? மாட்டேன்னு சொல்லலாம், நீ உன் பேனாவுக்கு நீ போட்டுக்கங்களாம், சும்மா தானே உட்காந்துருக்கேன்பா. நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு வீட்டில் இருந்தோம்னா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாவு அரைக்கணும், இந்த மில்லில் போய் அரைச்சிட்டு வான்னு சொல்ல முடியாது. சரி நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன்னு நம்மளா போயிட்டோம்னா மரியாதை இல்லைன்னா சும்மா தானே உட்காந்துருக்காது. அரைச்சிட்டு வந்தால் என்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என் பேத்தி கேட்குறா, பேனாவுக்கு இங்கு போட்டு கொடுக்கணும். நான் எடுத்து போட்டு சுத்தமாக தொடச்சி கையில் கொடுத்து எழுதி பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம்ல நாம, பேனாவுக்கு இங்கு போட்டிருக்கோம் எழுதி பார்த்துட்டு போன்னு. அவள் ஒரு பேப்பரை எடுத்தா சார் என்னமோ எழுதுனான், எழுதிட்டு பேப்பரை போட்டு போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் திருச்சியில் பட்டிமன்றம், சத்யசீலன் சார் நடுவர்,
நான் இந்த பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு குறிப்பு எழுதுறதுக்கு வேணுமேன்னு எடுத்துக்கிட்டு குறிப்பு எழுதுறமோ இல்லையோ பேப்பர் வேணும் கையில் ஒரு பேப்பர் இருக்கணும் இல்லைன்னா ஒரு பேப்பர் கூட எடுக்காம வந்து ஐயான்னு அந்த மீட்டிங் நடத்துகிற ஒரு பிரகாசம் கேட்பார். ஒன்று ஒரு பெரிய பேச்சாளர்னு நினச்சிட்டு கூப்பிட்றோம் ஒரு பேப்பர் கூட இல்லாமல் ஐயா நான் அதுக்காகவே ஒரு பேப்பர் எடுத்து வருவேன் கையில். நான் அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். அங்கே போன உடனே சத்யசீலன் சார் அந்த பேப்பரும் இல்லாமல் வந்திருக்காரு. அவர் என்ன கேட்குறாரு, சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்க எழுதணும்னார். நான் பேப்பர் எடுத்து கொடுத்தா அவன் எழுதி வச்சா பாருங்க அந்த பேப்பர் போல இருக்கு, தெரியாமல் அதை எடுத்து கொடுத்துட்டேன். அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறார் சிரிக்கிறார், பேப்பரை பார்க்குறார் சிரிக்கிறார். என்ன என்ன உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. என்னென்ன அது பாருங்கன்னு கொடுக்குறாரு. அதில் அவன் என்ன எழுதியிருக்கா, எங்கள் தாத்தா ஒரு லூசு பை சுடர்விழி. அவன் பேர் சுடர்விழி, கையெழுத்து போட்டிருக்கா சார், எங்கள் தாத்தா ஒரு லூசு பை சுடர்விழி. நான் பார்த்தவொன்னே எனக்கு அவமானமாக இருக்குது. அண்ணன் சிரிக்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்தேன், என் பேத்திக்கிட்ட கேட்டேன், நீ இந்தமாரி எழுதிவிட்டியே அவங்களாம் என்ன இந்தமாரி கேவலமாக பேசுகிறாங்களே ஏன் இப்படி அவமானப்படும்படியாக வச்சேன்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, சார் நான் சும்மா தான் எழுதினேன், ஆனால் நீ லூசு தாங்கிறத காட்டிட்ட பற்றியான். ஏன்னு யாராவது ஒருத்தர் ஒரு பேப்பர் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு முந்தி அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு சொல்கிறேன் சார், ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சென்னையில் பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா, அவ்வளோ பெரிய வெள்ளம், எங்கு பார்த்தாலும் மக்கள் தவிக்கிறாங்க. கீழே மாடியில் இல்லை மூணாவது மாடியில் இருக்காங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, செல்லு ஒர்க் பண்ணல, எல்லா கடந்தும் கஷ்டப்படுறாங்க. யாருக்கும் சொல்ல முடியல, வெளியில் போக முடியல. அந்த ஒரு படகு வச்சுக்கிட்டு எல்லாரையும் அங்கே இங்கே அழைச்சிட்டு போனாங்க. ஒருத்தர் ஒரு இளைஞர் யூனுஸ்னு அவருக்கு பேர், யூனுஸ். அவர் என்ன பண்ணுறார், அந்த படகு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் தவிக்கிறவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் காப்பாற்றி விடுறார். ஒரு கர்ப்பிணி பெண் தாம்பரத்தில், அவரும் அவன் மன கணவர் ரெண்டு பேரும் எப்படி போகிறதுன்னு தெரியல, கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்று கஷ்டப்படுறாங்க. அவர் அந்த படகை தள்ளிக்கிட்டே வந்தவர் இதில் ஏறுங்கன்னு ஏற்றினார். பார்த்தா அந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்காங்க, முழு பிரசவத்துக்கு தயாராக இருக்காங்க. உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். அந்த அம்மா பேர் சித்ரா, அவர் பேர் யூனுஸ். அந்த அம்மா பேரும் சித்ரா தான், அந்த அம்மா அவர் பேர் சித்ரா, அது பேர் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது, அது மாதிரி வருது. அதாவது கொண்டு போய் சேர்த்தவுடனே குழந்தை பிறந்துட்டு, அந்த அம்மா அந்த குழந்தைக்கு என்ன பேர், அந்த பிறந்த குழந்தை பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு அந்த அம்மா என்ன பேர் வச்சுருக்கு தெரியுமா, யூனுஸ்னு பேர் வச்சு. ஆம்பளை பேராச்சே, நான் எந்த பேராக இருந்தேன், நான் என்னை காப்பாற்றினவர் பேரை என் பிள்ளைக்கு நான் பேர் வச்சிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், அந்த இனத்தின் மேலே அன்பு இல்லை என்றால் அவரால் இந்த அறத்தை செய்திருக்க முடியுமா? அந்த அறம் செய்ததால் இன்றைக்கு அந்த பேர் விளங்குதே இல்லையா? அந்த பொண்ணு பேர் கடைசி வரைக்கும் என்னன்னு இருக்கும், யூனுஸ்னு இருக்கும். என்ன பொம்பளை பிள்ளைக்கு இப்படி யூனுஸ்னு பேர் வச்சுருக்கீங்களே, இந்து மதத்து பிள்ளைக்கு ஏன் கிறிஸ்து முகமதிய பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. நடந்தது இன்னதுன்னு சொல்லுவாங்க. செய்த அறம் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அவ்வாறு செய்தது யாரால், எதனால், உண்மையான அன்பு உள்ள, நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல உணர்வு இருக்கணும்னு சொல்லி. நல்ல உணர்வு இருக்கணும், அறிவு இருந்தால் பத்தாதுன்னா, அறிவு இருந்தால் அறம் செஞ்சிடலாம். நல்ல உணர்வு இருந்தால்தான் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால்தான் சிறந்த அறங்களை செய்ய முடியும். ஆகவே அறம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு தேவையானது அன்புதான். அன்பு, நீங்கள் அந்த காலத்தில் அன்ராக்லிஸ்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க, அன்ராக்லிஸ் அண்ட் தி லயன்னு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது படித்தேன். அவன் அடிமையாக இருந்தவன் தப்பிச்சுட்டு ஒடியாந்துடுறான், நீக்ரோ காட்டில் போயிருக்கிறான், ஒரு சிங்கத்துக்கு உதவி செய்கிறான், அது காலில் முள் குத்திருக்கு அதை எடுத்துடுறான். அந்த சிங்கம் அவன் கூடவே இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது காணா போயிட்டு அவன் தேடி தேடி பார்க்குறான், காடு போகிறா இல்லை, வெளியில் வந்தால் போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவான், மீண்டும் கொண்டு அடிமையாக சேர்த்துருவான் அவனை அமெரிக்காவில். அவன் என்ன பண்ணான், என்னடா இது இந்தமாரி போயிடுச்சே, எங்கே போச்சு என்னன்னு தெரியலையேன்னு தேடிக்கிட்டே போனான். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிக்கிட்டு போய் அவனுக்கு அந்த அந்த அமெரிக்காவில் உள்ளது
எஜமானனை ஏமாத்திட்டு போனா அந்த அடிமைக்கு எரினான்னு ஒரு இடம் இருக்கு, அதுல நடுப்புற பசியா இருக்கிற சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்து விட்டு அவனை அடிச்சு சாப்பிட சொல்லுவான், இதான் தண்டனை. ஊர்ல உள்ளவங்கெல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்போம், அதுல கொண்டு விட்டுட்டான். அப்போ அந்த சிங்கம் வருகிறது, வந்த சிங்கம் எதுன்னா இவன் முள்ளு எடுத்தான் பாருங்க அந்த சிங்கம், அது வந்து என்ன செய்யுது அவங்க நக்கி கொடுக்குது. அது ஒரு வாரமா பட்னியா கிடக்கிற சிங்கம், பட்னியா கிடந்த சிங்கத்துக்கு அவனை அடிக்கணும்னு நினைப்பவில்ல, கிட்ட வந்து நக்கி கொடுக்குது. அந்த சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்னன்னு. அப்போதான் அவன் சொன்னான், ஒரு முள்ளு எடுத்தேன், அதுக்காக அந்த சிங்கம் என் மீது நன்றியோடு இருக்கிறது, இவனுக்கு நாள் பூரா உழைச்சேன், என்னை கொண்டு வந்து சாகவிட பார்க்குறான், மனித இனம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களான்னு. ஆகையினால அன்பு என்ற ஒன்றுதான் அடிப்படையானது, அது இருந்தால் அறம் செய்யலாம், எல்லா வகையான நன்மைகளையும் செய்ய முடியும். ஆகவே புத்தர் கடைசியில் போகிறார், தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகிறார், பிறந்த வீட்டில் போய் பிச்சை எடுக்க போகிறார். பிச்சை எடுக்கிறதுக்கு அங்கே போகிற போது யசோதை அவருடைய அத்தை எல்லாரும் கீழே இறங்கி வர்றாங்க. அப்போ மவன் கேட்குறான் புத்தர்கிட்ட, ஏன்ப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே, என் மேலே உனக்கு அன்பு இல்லையான்னு கேட்குறான். இருக்குப்பா, அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்குறான். உன் மேலே இருக்கிற அதே அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் இருக்கிறது, நான் என்ன செய்வது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒருவன், அன்பு உள்ள ஒருவன் எல்லாருக்கும் அறம் செய்ய தலைப்படுவான். அறம் செய்வதற்கும் கூட அன்புதான் வேண்டும். ஆகவே இன்றைய வாழ்வில் நாம் எல்லோரும் மனித வாழ்க்கையிலே வாழ்கிற எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அடைய வேண்டுமானால் உள்ளத்தில் அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால் குடும்பங்கள் அமைதியாக இருக்கும், உலகம் அமைதியாக இருக்கும் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.